மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க, மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் 2023-24 பட்ஜெட் கூட்டத்தொடரில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் இந்த நிதியாண்டில் 1000 கிராம ஊராட்சிகளில் நுண்தொழில் நிறுவன நிதி திட்டம் என்னும் திட்டத்தினை ₹50 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தும் என்ற அறிவிப்பினை அறிவித்தார்கள். அதன்படி வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் ஊரக மகளிருக்கு புதிய தொழில்களை தொடங்கவும் ஏற்கனவே செய்து வரும் தொழில்களை விரிவுபடுத்தவும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் தங்களின் தொழில்களுக்கு தேவையான நிதி உதவிகளை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு வாயிலாக எளிய முறையில் கடனாக பெற்று பயனடைய உள்ளனர். மகளிர் சுய உதவி குழு தொழில் முனைவோர்களுக்கு சீரான தொழில் சூழலை உருவாக்கி உற்பத்தியை மேம்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்ய உள்ளது. இவர்களின் தொழில் திட்டங்களின் அடிப்படையில் ₹70,000 வரை கடன் உதவி வழங்கப்படும். தொழில் முனைவோர் தங்களது கடன் விண்ணப்பங்களை தாங்களாகவோ அல்லது தொழில்சார் சமூக வல்லுநர் மூலமாகவோ அல்லது ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பின் மூலமாகவோ இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். தொடக்கம் முதல் இறுதி வரை அனைத்து செயல்பாடுகளையும் இணைய வழியில் செயல்படுத்தவும் கண்காணிக்கவும் தனியாக ஒரு வலைதள பக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக திட்ட செயலாக்க பகுதிகளில் பயன்பெறுவதற்கு தகுதியான 1000 கிராமம் ஊராட்சிகள் கண்டறியப்பட்டு இத்திட்டம் தொடங்கப்பட உள்ளது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பரிமலா. என் பேர் பவானி. என் பேர் ரோஸ்லின். நான் வீட்டுக்குள்ளேயே வந்து பொருளா வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள வச்சு என்னால வியாபாரம் பண்ண முடியல. அதனால இந்த செவரை வந்து இடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு கதவு வச்சு கொஞ்சம் பொருளுங்க வாங்கி போட்டு பண்றதுக்கு எனக்கு உதவியா இருந்துச்சு. நான் கடை வச்சுக்கிற மல்லிகை கடை. பாண்டு காட்டும் திட்டத்துல குழு லோன் தரான்னு இருக்கிறாங்க. அதனால 70,000 ரூபாய் நாங்க கேட்டிருக்கிறோம். தொழில் மூலமா தான் நாங்க எல்லாமே செய்யறோம். அது மூலமா நிறைய பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுல இருந்து இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நுண் தொழில் நிறுவன நிதி திட்டத்தை தன் திருக்கரங்களால் துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி.